வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் சொல்லும் 9வது புதிர்கதை. மணிமான்கிற அரசன் சகல கலைகளிலுமே வல்லவனா இருந்தா. விலங்குகள் பறவைகள் பேசுறதெல்லாம் அவனுக்கு புரியும். பேரழகியான மணி எச்சிகைங்கிற இளவரசியை திருமணம் செஞ்சு அவளுடைய அழகுல மயங்கிய அவன் அவளுடைய மனம் கோணாம நடந்து வந்தான். ஒரு நாள் ரெண்டு பேரும் கட்டிலுக்கு மேல படுத்துட்டு இருக்காங்க. கட்டிலுக்கு கீழே சாரி சாரியா எறும்புகள் போயிட்டு இருக்கு. முன்னாடி போன எறும்புகள் கட்டிலினுடைய கால் வந்ததும் நிக்குது. பின்னால வந்த எறும்புகள் ஏன் நிற்கிறீர்கள்னு குரல் கொடுக்குது. கட்டிலின் கால் தடுக்குது, வழி இல்லைன்னு முன்னாடி இருக்கிற எறும்புகள் சொல்லுது. கட்டிலை தூக்கி எறிந்து விட்டு போவது தானே ஏன் தயக்கம்னு பின்னாடி வந்த எறும்புகள் சொல்லுது. அதுக்கு முன்னாடி போன எறும்புகள், கட்டில்ல அரசனும் அரசியும் படுத்துட்டு இருக்காங்க, அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போறது பாவம் அல்லவா, அதனாலதான் தயங்குறோம்னு சொல்லுது. எறும்புகள் பேசுறது விழித்திருந்த அரசன் கேக்குறான், இந்த எறும்புகளுக்கு என்ன ஒரு தற்பெருமை, இந்த எறும்புகளால இந்த கட்டளை தூக்கி எறிய முடியுமா, என்ன ஆரவாரமா பேசிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறான். அவனால சிரிப்பு அடக்க முடியாம கலகலன்னு சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறீர்கள்னு கேக்குறா அரசி. எறும்புகள் அரசன் கிட்ட சொல்லுது, நாங்க பேசியத அரசி கிட்ட சொன்னீனா உன்னுடைய தலை வெடிச்சிரும்னு. நான் சிரித்ததற்கான காரணத்தை உன்கிட்ட சொன்னா என்னுடைய உயிர் போயிரும்னு அரசன் சொல்றான். பதிலுக்கு அரசி, நீங்கள் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, என் மேல உங்களுக்கு அன்பே இல்லை, சிரித்ததற்கான காரணத்தை நீங்க சொல்லலைனா நான் இறந்து விடுவேன், இது உறுதினு சொல்லி அழுகிறா. எவ்வளவோ சமாதானங்களை அவன் எடுத்து சொல்றான், ஆனா அரசி ஏற்கவே இல்லை. வேறு வழி இல்லாத அவனும் உனக்காக உயிரை விட முடிவு செய்து விட்டேன், சுடுகாட்டில் சந்தன கட்டைகளை அடுக்கி அதன் மேல் நான் படுத்துக்கொண்டு நடந்ததை சொல்கிறேன்னு அரசன் சொல்றான். அவளும் அதற்கு சரின்னு ஒப்புக்கொள்றா. அரசன் இறக்க போவதை அறிந்த நாட்டு மக்கள் அழுது புலம்புறாங்க. சுடுகாட்டுல கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதன் மேல படுக்கிறான் அரசன். அவன் என்ன சொல்ல போகிறான்ங்கிறத கேட்க அரசி ஆவலா இருக்கா. அந்த சுடுகாட்டுக்கு ஒரு புறத்துல ரெண்டு ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பெண் ஆட்டை அணைக்க முயற்சி செய்யுது ஆணாடு, ஆனா பெண்ணாடோ வேண்டா வெறுப்பா விலகி போகுது. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு ஆணாடு கேக்குது. அந்த கிணற்றின் உள் வளையில் பசுமையான புல் இருக்கு, அதை உண்ண எனக்கு ஆசை, எப்படியாவது அதை பறித்து வா, அதன் பிறகு நாம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு பெண்ணாடு சொல்லுது. இதைய கேட்டதுமே ஆணாட்டுக்கு கோபம் வந்துருச்சு. கிணற்றின் உள் வளைவில் உள்ள புல்லை பிடுங்குவது ஆபத்து என்று உனக்கு தெரியாதா, அதை பிடுங்க முயன்று தவறி கிணற்றில் விழுந்தால் என் கதி என்ன, நான் செத்த பிறகு நீ யாருடன் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய், எதற்காகவும் என் உயிரை இழக்க மாட்டேன், என்னை அறிவில்லாதவன் என்றா நினைத்தாய், இனிமேல் என் கண் முன்னாலே நிற்காதே, ஓடிவிடுன்னு பெண்ணாட்ட முட்டி விரட்டுது ஆனாடு. இந்த ஆடுகள் பேசிட்டு இருந்ததை கேட்ட அரசனுக்கு அப்போதான் அறிவு வருது. கட்டையில படுத்திருந்த அவன் எழுந்துடுறான். அரசிய அடித்து நாட்டை விட்டு விரட்டிடுறான். வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அரசன் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தான். கதையை கேட்டாயல்லவா, இந்த இருவரில் அறிவில் சிறந்தவர் யாருன்னு கேக்குது வேதாளம். சிரித்த விக்ரமாதித்தன், இதற்கு குழந்தையும் பதில் சொல்லுமே, பெண் பேச்சை கேளாத ஆடே அறிவில் சிறந்ததுன்னு சொல்றான். விக்ரமாதித்தன் பிடியிலிருந்து விடுபட்ட வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல தழைகிலா தொங்குது. சோர்வே அடையாத விக்ரமாதித்தன் முருங்க மரத்துல ஏறி வேதாளத்தை பிடிச்சு கொண்டு கீழே வந்துடுறான். அதைய தன்னுடைய தோல்ல போட்டுட்டு அங்கிருந்து புறப்படுறான். வேதாளம் அவனை பார்த்து கதை சொல்ல தொடங்குது. 10வது புதிர்கதை. மகத நாட்டுல கௌசலம்ங்கிற நகரத்துல வணிகர்களின் தலைவனா தனதத்தன்கிறவன் இருந்தான். அவன் செய்த தவத்தின் பயனா அவனுக்கு தத்தன்கிற மகனும் மதன சேனைங்கிற மகளும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் மிகுந்த அன்புடன் வளர்த்து வந்தான் தனதத்தன். மதன சேனை வளர்ந்து திருமண பருவமும் அடைஞ்சிட்டான். சமுத்திர தத்தனுங்கிறவனுக்கு அவளை மனம் முடிச்சு தர பெற்றோர்கள் முடிவு செஞ்சாங்க. திருமண நாளும் குறிக்கப்படுது. அவளுடைய தமையனாகிய தத்தனுக்கு உயிர் நண்பனா தர்மதத்தன்கிறவன் இருந்தான். தன்னுடைய நண்பனை பாக்குறதுக்காக வந்த தர்மதத்தன் அங்க மதனசேனை தோழியர்களுடன் பந்து விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி அவள் இல்லாம தனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைக்கிறான். மதனசேனைய தனியா சந்திச்சு, அன்பே, உன் மீது காதல் கொண்டு விட்டேன், நீ எனக்கு கிடைக்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன், இப்பொழுதே என்னை அணைத்து இன்பம் தர வேண்டும், என் உயிர் உன் கையில்னு கெஞ்சிறான். மதனசேனை எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்து சொல்றான், ஆனா தர்மதத்தன் அதை ஏற்கவே இல்லை. தான் கொண்ட முடிவுல பிடிவாதமா இருக்கிறான். வேற வழி இல்லாத அவளும் எனக்கு திருமணம் பேசி முடிவு செஞ்சிட்டாங்க, இந்த சூழல்ல உங்கள் எண்ணத்திற்கு நான் இணங்கினா எங்களுடைய குடும்பமானமே போயிரும், எனக்கு திருமணம் முடியட்டும், முதல்ல உங்களை சேர்ந்த பிறகே என் கணவரை சேருவேன், இப்பொழுது என்னை வீட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள்னு சொல்றான். பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்லி தர்மதத்தன் மதனசேனைய அனுப்பி வச்சிடறான். குறிப்பிட்ட நாள்ல சமுத்திரதத்தனுக்கும் மதனசேனைக்கும் திருமணம் நடக்குது.
படுக்கையறையில கணவன் அவளுக்காக காத்துட்டு இருக்கான். உள்ள நுழைந்து அவளை தழுவ முயற்சி செய்யறான். கணவனுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவ சொல்றா, அன்பு கணவரே, என் தமையனின் நண்பன் என் மீது காதல் கொண்டு என்னை அணைக்க முயற்சி செய்தான். நான் கிடைக்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன்னு சொன்னான். வேற வழி இல்லாத நானும் என் கணவரை சேர்வதற்கு முன் உன்னை சேர்ந்து இன்பம் தருகிறேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். இப்பொழுது நான் அங்கு செல்ல உங்கள் அனுமதி வேண்டும்னு கேட்கிறா. தன்னுடைய மனைவி கள்ளம் கபடம் இல்லாதவள்னு உணர்ந்த அவன் போய்வான்னு அனுப்பி வைக்கிறான். நள்ளிரவு நேரம் மனக்கோலத்துல உடல் நிறைய நகைகளுடன் தர்மதத்தன் வீட்டை நோக்கி புறப்படுறா. திருடன் ஒருத்தன் அவளை வழிமறைக்கிறான். அவளுடைய அழகுல மயங்கிய அவனும் இப்பொழுது என்னை அணைத்து இன்பம் தர வேண்டும்னு மிரட்டுறான். நடுங்கிய அவள், திருடனே, என் நகைகளை எல்லாம் தருகிறேன், என்னை விட்டு விடுன்னு கெஞ்சிறான். உன்னை அணையாமல் விடமாட்டேன்னு உறுதியா சொல்றான் அந்த திருடன். திருடனே, இன்றுதான் எனக்கு திருமணம் நடந்தது, என் கணவரின் அனுமதி பெற்று செல்கிறேன்னு நடந்ததையெல்லாம் சொல்றா. என் தமையனின் நண்பனுக்கு இன்பம் தந்துவிட்டு பிறகு உன்னை அணைகிறேன், இப்பொழுது என்னை செல்ல அனுமதின்னு கெஞ்சி நிற்கிறா அவ திருடன் கிட்ட. என்னை ஏமாற்ற முயலாதே, உனக்காக நான் இங்கேயே காத்திருப்பேன், விரைவில் திரும்புன்னு திருடன் சொல்றான். தர்மதத்தனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான் மதனசேனை. கதவை தற்றா, கதவை திறந்த தர்மதத்தன் அவ மனக்கோலத்துல இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். எதுக்காக இங்க வந்தாயின்னு கேக்குறான். வாக்குறுதியை நிறைவேற்றவே கணவரின் அனுமதி பெற்று வந்துள்ளேன், இனி நீங்கள் என்னை அணையலாம்னு சொல்றா. தன்னுடைய காதுகளை பொத்தி கொண்ட தர்மதத்தன், அம்மா, நான் உனக்கு செய்ய இருந்த பிழையை மன்னித்துக்கொள், இன்று முதல் நீ எனக்கு சகோதரி, உன் கணவனிடம் செல்னு அனுப்புறான். தர்மதத்தன் வீட்டிலிருந்து புறப்பட்ட மதனசேனை திருடன் கிட்ட வர்றா. நடந்ததையெல்லாம் சொல்றா. அந்த திருடன், அம்மா, நான் ஏராளமான பாவங்களை செய்து விட்டேன், உன்னை அணைய நினைத்தது மகா கொடிய பாவம், பத்தினியாகிய நீ இன்று முதல் என் சகோதரி, நான் எங்கெங்கோ திருடிய இந்த நகைகளை என் அன்பு பரிசாக வைத்துக்கொள், கணவனுடன் நீ மகிழ்ச்சியாக நீண்ட காலம் வாழ வேண்டும்னு அவனும் அனுப்பி வைக்கிறான். வீடு திரும்பிய மதனசேனை நடந்ததையெல்லாம் தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றா. நட்பண்புகள் நிறைந்தவள் தனக்கு மனைவியா கிடைச்சிருக்கான்னு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. கதையை கேட்ட வீரனே, இந்த மூவரில் யார் மிகவும் சிறந்தவர்னு கேக்குது வேதாளம். சிந்தனையில ஆழ்ந்த விக்ரமாதித்தன், தர்மதத்தனும் சமுத்திரதத்தனும் உயர்குலத்தில் பிறந்தவர்கள். நற்பண்புகளும் இரக்கமும் அவர்களுக்கு இருப்பது இயல்பு. பிறரை கொடுமைப்படுத்தி அவர்களிடம் உள்ள பொருளை பறித்து வாழும் திருடன் அருளுள்ளம் கொண்டவனாக நடந்து கொண்டதே மிக சிறப்புடையதுன்னு சொல்றான். இந்த பதில கேட்ட வேதாளம் மறுபடியும் பறந்து போய் முருங்க மரத்துல தழகிலா தொங்குது. தன்னுடைய முயற்சியில சிறிதும் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடிச்சு தன்னுடைய தோல்ல போட்டுட்டு அங்கிருந்து புறப்படுறான். வேதாளம் அவனை பார்த்து கதை சொல்ல தொடங்குது. 11வது புதிர்கதை. வீரனே, வில்லி நகரத்தை வம்சகேதுங்கிற அரசன் ஆண்டு வந்தா அவனுக்கு தாரகவல்லி, சந்தன குயத்தி, மிருகாங்கவதின்னு மூணு மனைவியர் இருந்தாங்க. மூணு பேருமே மென்மை பண்பு உடையவர்களா விளங்கினாங்க. இளமேனிற் காலம் வந்தது. தென்றல் இனிமையா வீசிட்டு இருந்துச்சு. தாரகவல்லியினுடைய அந்தப்புறம் போனா அரசன். அவளுடன் சோலையில உலாவி கொண்டு இருந்தான். அப்பொழுது அவள் கூந்தல்ல அணிந்திருந்த மலர்கள்ல ஒரு வண்டு வந்து அமர்ந்தது. உடனே அரசி மயக்கமடைந்து கீழே விழுந்துட்டா. அங்க ஓடி வந்த பணிப்பெண்கள் விசிறி கொண்டு வீசி அவளுடைய மயக்கத்தை தெளிவிச்சாங்க. அங்கிருந்து சந்தன குயத்தியின் அந்தப்புறம் போறான் அரசன். இரவு நேரம் அந்தப்புறம் மேன் மாடியில அமர்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நில ஒளி அவங்க மேல வீசுது. நிலவின் ஒளி தாங்காம அவளுடைய மேனி எங்கும் கொப்புளங்கள் தோன்றுது. வேதனையால துடிக்கிறா. பனிப்பெண்கள் அந்த கொப்புளங்கள்ல சந்தன குழம்பையும் பன்னீரையும் தடவி மென்மையா குளிரும்படி விசர்றாங்க. மறுநாள் காலையில மிருகாங்கவதியினுடைய அந்தப்புறம் போற அரசன் அவ கூட அமர்ந்து மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கான். அப்போ சமையலறையில உலக்கை இடிக்கும் சத்தம் கேக்குது. அந்த சத்தம் தாங்காம அவளுடைய கை விரல்கள் கன்றி போகுது. அங்க வந்த பணிப்பெண்கள் அவளுடைய கை விரல்களுக்கு ஒத்தடம் கொடுக்கறாங்க. தன்னுடைய மூன்று மனைவியர்களின் மென்மை பண்பை கண்டு வியந்து நிக்கிறான் அரசன். இந்த மூவரில் யார் நுண்மையான உணர்ச்சியுடையவள்னு கேக்குது வேதாளம். வண்டு கூந்தலில் உள்ள மலரில் அமர்ந்தாலும் நில ஒளி மேலே பட்டதாலும் தொடர்மின் காரணமாகவே இரண்டு அரசிகளும் துன்பமடைந்தனர். ஆனால் எங்கோ கேட்ட உலக்கை சத்தத்தால் விரல்கள் கன்றி போன மிருகாங்கவதியே மிகவும் நுண்மையானவள்னு பதில் சொல்றான் விக்ரமாதித்தன். சரியான பதில கேட்ட வேதாளம் அவனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு மீண்டும் முருங்க மரத்துல தழகிலா தொங்குது. வேதாளம் சொல்லும் அடுத்த புதிர்கதைய அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய என்றும் மகிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க.